Sadhguru. காலம் என்னென்ன பண்ணாலும் டிக் 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 டிக்குன்னு போயிருக்கு தானே உயிர். பாருங்க சத்தம் கேட்குது அவங்க உயிர் போகிறது, டிக் 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 டிக்குன்னு போகுது. அது மேலே உட்கார முடியாது, பிடிச்சி வச்சுக்க முடியாது, போயே இருக்கு. இன்னொருத்தர் பத்து க்ஷணத்தில் பண்ணுறது நம்ம ஒரு க்ஷணத்தில் பண்ணிக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் அவருக்கு சோம்பேறிக்கு ஒரே மாதிரி போயிருக்குது, வேலை பண்ணுற ஆளுக்கு ஒரே மாதிரி போயிருக்குது, ஆனந்தமாக இருந்தாலும் போயிருக்குது, துன்பமாக இருந்தாலும் போயிருக்குது, போயே இருக்குது. அனுபவத்தில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் காலன்றது போயே இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம மொழியில் எல்லாமே இருக்கு, நல்லா தனியாக வார்த்தை இல்லை. யாரோ இறந்துட்டாங்கன்னா காலம் ஆயிட்டாங்க, டைம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு சத்குரு என்னால் தாங்க முடியல, இவர் நம்ம எதிரி, அப்படி பண்ணுறான், நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், சும்மா இருப்பான், கொஞ்ச நாள் சும்மா இரு, சத்திடுவான். எதிரியெல்லாம் நீங்கள் எல்லாம் போய் கொலை பண்ண தேவையில்லை, சும்மா உட்காந்தா சத்திடுவாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம். நீ சும்மா கண்ணு மூடி இப்படி உட்காந்தா போயிடுவாங்களே இல்லையா? ஆ இல்லை, நாமே போயிடுவோம் இல்லை அவரே போயிடுவாங்க, அவ்வளோதான். காலம்ன்றது எல்லாத்துக்கும் முக்கியமானது. என்னத்துக்குன்னா அந்த அடிப்படையில் தான் எல்லாமே ஏற்படுது. எண்ணத்து கிரகிப்பில் இது கிடையாது, உங்கள் உணர்வு கிரகிப்பில் இது கிடையாது, உங்கள் உடலுக்கு கூட அது கிரகிக்க முடியாது. காலம்ன்றது, காலம்ன்றது கிரகிக்கணும்னா உயிர் மூலத்தில் உட்கார்ந்தால் மட்டும்தான் காலம், இல்லைன்னா காலம் கிரகிக்க முடியாது, சும்மா போயிருக்குது. அது கிரகிக்கணும்னா ஒன்றும் இல்லாமல் உட்காரணும். அதுக்கு தான் சிவன்னு எது இல்லாதது. எப்போ எது இல்லாமல், இது இல்லை அது இல்லை, சும்மா எது இல்லாமல் இருக்குதோ அதுக்கு மட்டும்தான் காலம் கையில் எடுத்துக்க முடியும். காலன்றது இடைவெளி இல்லாமல் அசைவில் இருக்கிற ஒரு தன்மை, நிற்கவே நிற்காது, பொய்யே இருக்குது. ஆனால் அதை நாம் உணர்ணுன்னா அசைவில்லாத எதுக்கு நாம் சிவன்னு சொல்லுவோம், ஒன்றும் இல்லாமல் இருக்குதோ அது மட்டும்தான் அது கிரகிக்க முடியும். நந்தியை போல் அமைதியாக எதையும் எதிர்பார்க்காமல் காத்திரு என்கிறீர்கள், அதே சமயம் அத்தனைக்கும் ஆசைப்படு என்கிறீர்கள். என்ன செய்வது என்று குழப்பமாக இருக்கிறது, தீர்வு என்ன என்று சொல்லுங்கள். நந்தி மாதிரி இருங்க, யார் உங்களுக்கு சொன்னாங்க? நானும் சொல்லலையே, நான் போய் உங்கள் மாடு மாதிரி இருங்கன்னு நான் சொல்ல போகிறேன். அவர் மாடாக இருக்கிறாங்கன்னு கோயிலில் கூட வெளியே தானே உட்கார வச்சாங்க அவர், நான் உங்கள் வெளியே உட்கார வச்சேனா? யார் கண்டுபிடிச்சாங்களோ நீங்கள் மாடு மாதிரி இருக்கணும்னு. அத்தனைக்கு அது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். வெறும் ஆசைப்படும் மட்டும்தான் புரிஞ்சிட்டீங்க நிறைய பேர், அத்தனைக்குன்றது மறந்துட்டீங்க. இப்போ உங்கள் பிரச்சனை என்னென்னா எப்படியும் ஆசை இருக்குது, ஆசையிலையும் கெஞ்சத்தனம், கொடுக்கறதுல கெஞ்சத்தனம் அது வேறு விஷயம், ஆசையில் எதுக்கு கெஞ்சத்தனம், அதில் ஏனால முழுமையாக இருக்கலாமே. உங்களுக்கு நன்மையாக வாழணும்னு ஆசை இருக்குதா? இருக்குதா? அந்த ஆசை இல்லாதவங்க கூட நான் ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா போதனை பண்ணிக்கலாம், இன்னொருத்தருக்கு சொல்லிக்கலாம், நீங்கள் விட முடியுமா? நான் நல்லா இருக்கணும், நான் நல்லபடியாக வாழணும், நல்லபடியான்றது பல விதமாக நாம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக வாழணுன்ற ஆசை நீங்கள் விட முடியுமா? விட முடியாது. எப்படி உங்களுக்கு ஆசை இருக்குது, எதுக்கு அதில் கெஞ்சத்தனோ, நான் மட்டும் நன்மையாக வாழ்றது இல்லை, எல்லாருமே நன்மையாக வாழணும், மக்கள் மட்டும் இல்லை எல்லா உயிரும் நல்ல நன்மையாக வாழணும், கொஞ்சம் ஆசை, எல்லாத்துக்கும் ஆசை, அத்தனைக்கும் ஆசைப்படுங்கன்னு நான் சொன்னேன்.
ஆசனை ஆசை குறைவாக ஆசைப்பட்டதுனால தானே பிரச்சனை. நான் மட்டும் நல்லா வாழணுன்றது குறைவான குறைவான ஆசையா அத்தனைக்கும் ஆசையா? இந்த குறைவான ஆசைனால தானே பிரச்சனை. ஆசைனால பிரச்சனை வரல, குறைவான ஆசை. நான் மட்டும் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணுமா இல்லையான்றது நமக்கு கவனம் இல்லாததுனால தானே பிரச்சனை. குறைவான ஆசைனால தான் பிரச்சனை. அத்தனைக்கும் ஆசை இருந்தால் பிரச்சனை இருக்காது. இந்த ஆதியோகி 112 முகம் உலகத்திலே எல்லாத்துக்கு பெருசு மட்டும் இல்லை, மகத்தான ஒரு முகம். இந்த முகம் இப்படி உருவாக்குறதுக்கு, இந்த ஆதியோகி முகத்துக்கு என்ன காரணம், என்ன அடிப்படை, என்ன? 112 எதுக்கு 112 அடி என்ன? இந்த ஆதியோகி யார் சாமானிய மக்களை சிவான் கூப்பிடுறாங்களோ அவனை ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த நிலைக்கு உச்ச நிலைக்கு போகணும்னா, இல்லை ஒரு மனிதன் முக்தி அடையணும்னா, இதுக்கு 112 வழி உருவாக்கணும். 112 விதமான மார்க்கங்களில் மனிதனை முக்தி அடைய முடியும். எதுக்கன்னா, நம்ம உடலில் 114 சக்கரங்கள் இல்லை 114 துவாரங்கள் இருக்குது. இதில் 2 சக்கரம் நம்ம உடலில் இல்லை, உடல் தாண்டி இருக்கிற நிலையில் இருக்குது. இதனால் 112 துவாரங்கள் இல்லை சக்கரங்கள் இருக்கிறதுனால ஒரு ஒரு துவாரத்துலேயும் ஒரு மார்க்கம் இருக்குது. இது உலகத்திலேயே எல்லாத்துக்கும் பெரிய முகம். இந்த மாதிரி முகம் எங்கேயும், இவ்வளோ சைஸில் எங்கேயும் முகம் இல்லை, மகத்தான முகம். இதோடைய அடிப்படைய தன்மை என்னென்ன மேலோட்டமாக பார்த்தாலும், மனிதனுடைய நன்மை என்ன, மேல் நோக்கி பார்க்க தேவையில்லை, உள்நோக்கி பார்க்கணுன்றது நோக்கம். மேல் நோக்கி பார்த்தா ரொம்ப கழுத்து வலி வரும், முக்தி வராது. உள்நோக்கி பார்த்தா தான் முக்திக்கு வாய்ப்பு. இதனால ஆதியோகி சத்குரு.